श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देव महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः हृदयकुहर मध्ये केवल ब्रह्ममात्रम् अहमहमिति साक्षादात्मरूपेण भाति हृदि विषमनसा स्वं चिन्वतामज्जताव पवनचलनरोधात् आत्मनिष्ठो भवत्वम् अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल हरि ओम तत्सत् उपदेश सारम् 27वें श्लोकम् ज्ञानवर्जित अज्ञानहीन चेत् अज्ञानहीन चेत् ज्ञानमस्ति किं ज्ञातुमन्तरम् किं स्वरूपमित्यात्मदर्शने अव्यया भव पूर्णचित् सुखम् शान्तोयम् आत्मा शांतिदा ஆத்மாவுடைய ஸ்வரூபம் சாந்திதா பிரம்மம் சாந்திதா முக்தி சாந்திதா ஆத்ம ஜ்ஞானம் சாந்தி சமிருத்தம் அமிர்தம் வேதம் சொல்கிறது இந்த சாந்தி வந்தி போகிற சாந்தி இல்லை எப்பவுமே இருக்கிற சாந்தி அப்படிப்பட்ட சாந்தினி அந்த சாந்தி தான் என்னுடைய ஸ்வரூபம்னு உணர்றது எப்படி அதுக்கு தான் ஞான மார்க்கம் ஆத்தியந்திக சாந்தி
அண்ட் ஆபேட்சிக சாந்தி. ஆத்தியந்திகம்னா எப்பவுமே இருக்கு, நிலகுலையாமல் இருக்கு, பூர்ணமாக இருக்கு. ஆபேட்சிகம்னா அப்பப்போ வந்து போகிறது. ஸோ உபனிஷத்து சொல்கிறது சாந்தா அயம் ஆத்மா, உன்னுடைய ஸ்வரூபம் சாந்தி, சமிருத்தமான அமிர்தஸ்வரூபமாக இருக்கிறது அந்த சாந்தி. ஒரு நாள் ரமண பகவான் இப்படி மெடிடேஷன் ஹாலில் உட்கார்ந்துருக்கும்போது, மெடிடேஷன் ஹால்னு சொன்னால் பொதுவாக அவர் வந்து உட்கார்ற இடம், இப்போ அது மெடிடேஷன் ஹாலாகவே வச்சுருக்காங்க. எப்பவுமே வந்துடுவார் அவருடைய அந்த சோஃபா மாதிரி இருக்கிற ஒரு கட்டல், அது மேலே நிறைய அடியார்கள் எல்லாம் சுற்றி உட்காருவாங்க. அநேக மணிகள் அநேக நாட்கள் இப்படி செலவாட்டு எதுவுமே பேச்சு இல்லாமல் மௌனமாகவே அந்த காலம் போகும். அந்த மௌனம் சமயத்தில் அங்கே வந்து ஒரு சமிருத்தமான சாந்தினை அனுபவிச்சிருக்காங்க அடியார்கள். அப்போ அந்த காலத்தில் இருக்கிறவன் அப்போது மௌனம்தான் சாந்தி, சாந்தி தான் மௌனம். ஆத்மாவுடைய ஸ்வரூபம் மௌனம். ஆந்தரிகமாக மனசு எப்போ மௌனம் ஆகிறதோ அதுதான் உண்மையான மௌனம். அப்படிப்பட்ட சமிருத்தமான சாந்தி என்னுடைய ஸ்வரூபமாக இருந்தால் அப்போ ஏன் மனசு வந்து அலையிறது? மனசு வந்து நடுவில் குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போதெல்லாம் சாந்தி நிலை நான் எழுந்து போயிடுறேன். சாதாரண மனிதர்களுடைய அனுபவம் அது, ஆனால் ஜானியோட அனுபவம் வேறு. அப்படிப்பட்ட அந்த ஜானி ரமண பகவான் அன்றைக்கி அங்கே உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு நாள் யாரோ கொண்டு வந்து ஒரு கூடையில் பழம் வச்சுருக்காங்க, நிறைய பழம், வாழைப்பழம் அதெல்லாம் இருக்குது. அப்படி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய குரங்கு வந்தது. குரங்கு வந்து இந்த பாஸ்கெட்டில் பழம் எடுக்கிறது கை வச்சுது, கை வச்சு அப்புறம் பகவான் ரமணர்னு பார்த்தது. அவரும் பார்த்தார். பகவான் வந்து கண்ணு மூடி உட்கார மாட்டார் எப்பவுமே, ரொம்ப அப்படி பார்த்ததே இருக்கிற மாதிரி தெரியல. பழைய ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ பார்த்தா கூட எப்பவுமே கண்கள் திறந்து தான் அவருடைய சமாதி நிலை. அப்போது பார்த்தார், அது கூட அங்கே கை வச்சது. அப்புறம் சட்டன் என்னமோ பகவான் ரமணர்னு பார்த்தேன், அவர் தான் கொஞ்சம் மேலே சோஃபாவில் உட்காந்தனால கீழே அங்கங்கே சுற்றி கொஞ்சம் தூரம் தூரமாக தான் சவுத்தி ஒட்டி உட்காருவாங்க நிறைய பேர். என்ன தூக்கம் வந்து அப்படி தூங்கிக்கலாம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா என்ன ரொம்ப நேரம் ஆகும், எதுவுமே பேச மாட்டார். யாரோ ஒரு வாரம் போங்க, எங்கே இருந்தோ வருவாங்க, அந்த சந்நிதியில் இருக்கணும்னே வராங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு உட்கார்றேன். அதை ரமணர்னு பார்த்து அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 6-7 நிமிஷம், 6-7 நிமிஷம் வந்து அப்படியே அச்சலமாகவே அப்படியே பார்த்துட்ருக்குறது. எது சபல சுவாவத்துக்கு சின்னமாக இருக்கோ அந்த குரங்கு வந்து அச்சலமாகிடுது. அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கணும்? ஒரு ஜந்து அப்படி இருக்குமா? ஏதோ கொஞ்சம் நேரம்னா சரி, 6-7 நிமிஷம் அங்கே இருக்கிற அடியார்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க, எல்லோரும் அப்படி நிஷப்தமாக இருக்காங்க. அந்த அங்கே ஏற்பட்ட அந்த மௌனத்தினால் ஏற்பட்ட அந்த சாந்தி, சமிருத்தம் அமிர்தம், சமிருத்தியான ஒரு சாந்தி அங்கே ப்ரிவேலிங், கண்ணுக்கு தெரியறதில்லை. ஆத்தியாத்மிக சக்தி கண்ணுக்கு தெரியாது, இந்திரிய கோச்சரம் இல்லாதது. அப்படிதான் நினைக்கணும். பகவான் சந்நிதியில், அந்த ஜானியுடைய சந்நிதியில்
அதையும் அது ஒரு ஜந்துவாக இருந்தால் கூட அதுக்கு அந் அதிலும் அந்த ஆத்மா இருக்குல்ல, சாந்தி ஆத்மா, சட்ட நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தற்காலத்துக்கு அது நிச்சலமாயிடுது. யார் எதுவுமே சொல்லலை, பகவான் பார்த்துட்டே இருக்கிறார். 7 6 7 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்பி படைபடி குரங்கு சுவாவம் இல்லையா, அது அப்புறம் செழிச்சது. செழிச்சதுக்கப்புறம் பணம் எடுத்துட்டு அது போகிறதுக்கு முன்னாடி அது கழுகி வச்சு எப்போ செழிச்சு கீழே பார்த்ததோ பணம் எடுத்துக்கணும்னு, பகவான் வந்து ஏன் அப்படி இருக்க வேண்டியது தானே, எந்த சாம்ராஜ்யம் பிடிக்க போகிறே, பகவானோட வார்த்தைகள் இது எக்ஸாக்டாக, ஏன் அப்படி இருக்க வேண்டியது தானே, எந்த சாம்ராஜ்யம் பிடிக்க போகிறேன், இதுதான் நம்ம மனசுக்கு நம்ம சொல்லணும். அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் உபதேசம், இப்போ இது கேட்ட நமக்கு உபதேசம், அதுக்குனால இது பேர் உபதேச சாரம். அதனால இந்த மனசு வந்து எப்போ பாஹ்யம் முகம் ஆடுதோ அது செழிக்கும். பாஹ்ய முகம் ஆகாமல் எப்படி சார் பிரவர்த்திக்கிறதுன்னா, நீ அது சரியான விதத்தில் அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு பகிர்முகம் கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் கூட ஸ்வரூபத்தில் நின்று கவனம் விடாது என்றார். கவனம் பகவான் உபயோகப்படுத்துகிற வார்த்தை கவனம். கவனம் ஸ்வரூபத்தில் இருக்கட்டும், எப்போ நம்முடைய கவனம் வந்து சரீரம் மனசு சரீரம் உலகத்தில் போகிறதோ நேச்சுரல்லி சாந்தி போயிடும். எனி பிரவருத்தி, அது கொஞ்ச நேரம் சுகம் கொடுக்குற பிரவருத்தியாக ஏதோ ஒரு பிரவருத்திக்குள்ளே போனால், ஆனால் பிரவருத்தி பண்ணிட்டு இருந்தால் கூட பிரவர்த்திக்கிறது நான் இல்லை, சரீரம்தான், பிரகிருதி தான் பிரவர்த்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிரகிருத்திக்கு சரீரம் மனசுன்னு கொடுத்துடலாம். அப்புறம் ஆனால் நம்முடைய கவனம் வந்து ஸ்வரூபத்தில் இருக்கணும். இந்த கவனத்துக்கு சரியான அர்த்தம் எப்படி எடுத்துக்கணும்னா, ஸ்ரத்தா இஸ் ஈக்குவல் டு கவனம். இது ஃபஸ்ட் டைம் இந்த டெஃபினேஷன் கொடுக்கறது. பல வாட்டி பல விதத்தை எல்லா கிளாஸிலும் ஸ்ரத்தா பக்தின்னு எப்படி சொல்லிட்டு இருக்கிறோம், ஸ்ரத்தா அப்படின்னா கவனம். அதனால தான் பகவான் கீதையில் வந்து அந்த ஸ்ரத்த பற்றி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு, அது அஃப்கோர்ஸ் பல லெவல்லும் எடுத்துக்கலாம். சின்ன குழந்தை சொல்லும் போது வேறு, புதுசாக வேதாந்தம் வந்தவனுக்கு புரியுறது வேறு, இவ்வளோ நாள் சொன்னது வேறு. ஸ்ரத்தன்னா கவனம், அட்டென்ஷன். அப்போ அந்த அட்டென்ஷன் அங்கே இருக்கணும்னா என்னுடைய மிச்சம் வேலையெல்லாமே ஸ்ரத்தையோடு தான் இருக்கும். ஸ்ரத்த கூட தான் என்னுடைய செயலைகள், என்னுடைய மூமெண்ட் எல்லாம் இருக்கும். அதனால் சாதகனுக்கு ரொம்ப முக்கியமாக சிறப்பாக இருக்க வேண்டிய விஷயம் ஸ்ரத்தா. ஸ்ரத்தாவான் லபதே ஜானம், பகவான் கீதையில் சாதனாவான் லபதே ஜானம்னு சொல்லலை. தியானம் பண்ணுறவனுக்கு ஜானம் வரும்னு சொல்லலை. ஸ்ரத்தாவான், யாருடைய கவனம் அங்கே இருக்கும் அப்படின்னா கண்ணு திறந்தாலும் கவனம் அங்கே இருக்கணும், பிரவர்த்திக்கும் போது கவனம் அங்கே இருக்கணும். எவ்வளோ எவ்வளோக்கு அந்த கவனம் வந்து ஸ்வரூபத்தில் இருக்கிறதோ, ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் சைத்தன்யம் மேலே, அந்தளவுக்கு நீ ஜான நிஷ்டமானாக இருக்கலாம். இருந்த பிரகிருதி சம்சாரம் சரீரம் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து தொந்தரவு பண்ணாத. அப்புறம் அந்த ஸ்ரத்த பல விதமாக சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நானும் இதுக்கு முன்னாடி எங்கோ சொல்லியிருப்பேன், தபசா ஸ்ரத்தா ஸ்ரத்தையா மேதா மேதையா மனிஷா புருஷா புருஷா மனிஷா மனிஷா மனஹா. அதுக்கப்புறம் மனஹா வந்து அதுக்கப்புறம் மன சாந்தி மனசா சாந்தி சாந்தேன ஆத்மா விந்தயதே.
பார்த்தீங்களா, தபஸ்வனி சொன்னாங்களே அது வந்து ஸ்ரத்தானே உருவாக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணாலும் சரி நீ விரதம் பண்ணும், வேறு ஏதாவது தப்பமன்னு சொன்னால் உடம்புன்னு கஷ்டப்படுத்துறத தபஸ்வன்னு பேர், ஏதாவது பண்ணும், அப்புறம் ஜப்பம் பண்ணும், பிராணாயாமம் பண்ணு, ஏதாவது பண்ணும். இத்தனை விஷயங்கள் வந்து பகவான் வந்து இப்போ வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டார். நம்ம இன்றைக்கி உபதேசாரம் கடைசி பாகத்தில் இருக்கிறோம். நான் இந்த ஸ்ரத்தான கவனம் அந்த அதை நான் இப்போ வந்து இந்த எண்டிங் போர்ஷனை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம விஷயத்தை முடிப்போம். அப்போ என்ன தபஸ்ன்னு சொன்னால் அது என்னாவது பண்ணிட்டோம் ஏதோ, அது உனக்கு ஸ்ரத்த கொடுக்கறதா. இங்கே இப்போ இந்த வார்த்தைக்கு ஸ்ரத்தைக்கு கவனம் வந்து ஆத்ம மேலுக்கு கொண்டு போகிறதா, வேறு எங்காவது கொண்டு போகிறதா, வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். அப்போ பகவான் தபஸ்ன என்ன சொல்லிட்டாரு, அவர் உபதேச சாரத்தில் கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக வேதம் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதோ அதே விதமாக கர்மயோக பண்ணு முதல்ல. எனக்கு இன்னும் ஸ்ரத்த வரலையே, எனக்கு கவனம் ஆத்ம மேலுக்கு போக மாட்டேங்குதே பகவானே, கஷ்டமாக இருக்க கேட்பாங்க இப்படியெல்லாம் வந்து, எப்படி கவனத்தினை ஆத்ம தியானம் பண்ண முடியலையே. தியானம் பண்ண முடியலன்னு சொல்கிறது யார், தியானம் பண்ண முடியலன்னு சொல்கிறது யார், கவனி அனுவார். இந்த கவனி அந்த கேட்குறவனு கவனி, துக்கம் வருது எனக்கு துக்கமாக இருக்கே பகவானே, அந்த நான் யார், அந்த நான் கவனி இப்படி. அதுதான் சொல்லும்போது ரமணருக்கு சுற்றி இருக்கிற சில பண்டித்தர்கள் எல்லோரும் கூட இருந்தாங்க, கபாலி சாஸ்திரிகள்னு சொல்லிட்டு காவியகண்ட முனி கணபதி முனி முருகனார் இருக்கார். பட் முருகனார் மேலே இன்னும் கூட சம்ஸ்கிருதத்தில் உத்தண்ட பண்டிதர்கள், காவியகண்ட கணபதி முனி பெரிய யோகி, எத்தனையோ உபாசன சாதனைகள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு தபஸ்விகள் அவங்க எல்லாருமே. ஆனால் அவங்க இன்னும் அவங்களுக்கு முடிவு தெரியல, வழி தெரியல. அத்தனை தபஸ்விகளாக இருந்தால் கூட ஏன்னா எங்கோ ஒரு பிளாக்கேஜ், ஒரு தடம் வருது. அப்போது ஆனால் எல்லோரும் பகவானுக்கு சரணாயிட்டாங்க, அந்த குருவுக்கு அவங்களுக்கு இருக்கிற படிப்பு பாண்டித்யம் எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு அதை ரிஃபைன் பண்ணிக்கிறாங்க. அங்கே ரோல் மாடல் இது எல்லாத்துடைய பலம் என்ன, இவ்வளோ தபஸ் பண்ணி நான் என்னன்னு அந்த மாதிரி ஒரு ஞான நிலை அடையணும் இல்லையோ. ஞான நிலை அடைகிறதுனா எல்லோரும் ரமணர் மாதிரி தான் மௌனமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதையும் புரிஞ்சுக்கணும். அப்புறம் எல்லாருக்கும் 17வது வயசில் ரமணருக்கு வந்த மாதிரியே அப்படியே ஏற்படும்னு நினச்சிக்கூடாது. நான் இப்போ எந்த வயசில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ ஞான நிலைன்னது வந்து மூணு விதமாக பார்க்கணும் லோகத்தில். மௌனமாக இருந்தே ஞானிகளாக இருக்கிறவங்க, ஞான நிஷ்டர்களாக இருக்கிறவங்க, இப்படி பேசிக்கொண்டே ஞான நிஷ்டர்களாக இருக்கிறவங்க, உங்களை மாதிரி கேட்டுக்கொண்டே ஞான நிஷ்டர்களாக இருக்கிறவங்க, கேட்டுக்கிட்டே ஞான நிஷ்டில் இருப்பேன். யாரோ ஒருத்தர் இப்படி வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நிறைய மகாத்மா பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமிஜியே அன்னைக்கிலேருந்து பேசிட்டே இருக்கார். எனக்கு தெரிஞ்ச அப்போ இருந்து அதுக்கு முன்னாடி இன்னொரு 20 வருஷமாக இருக்கும், எனக்கு தெரிஞ்ச 20 வருஷம் இல்லை. சுவாமி தயானந்த சரஸ்வதிக்கு அப்புறம் வயசாகிடுத்து உடம்பு சரியில்லைன்னு அப்படி இருக்கிற சமயத்தில் கூட வீல் சேரில் போய் அங்கே சத்சங்கம் நடத்திட்டு அப்புறம் அதுக்கப்புறம் பெட்டில் இருந்தால் கூட வந்தவங்களுக்கு கூட ஏதோ ஒன்று இந்த விஷயமே பேசி 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 தான் சரீரத்தை விட்டுட்டாங்க. இப்போ அப்படி பேசிட்டே இருந்து அவருக்கு என்ன ஞான நிஷ்டை இல்லைன்னு அர்த்தமா? இந்த சரீரம் வந்து மௌனமாக வச்சாவது ஞான நிஷ்டிலேரு, ஞானத்தினே பேசி ஞான நிஷ்டிலேரு, ஞானத்தின் கேட்டே ஞான நிஷ்டிலேரே, என்னாச்சு இப்போ? அதனால் அந்த டிஃப்ரென்ஸினை நம்ம சரியாக பார்த்துக்கணும், புரிஞ்சுக்கணும். அதனால் கேட்குறதுலே அதனால் மனசினால் கஷ்டப்படக்கூடாது. ஆத்ம ஞானம் டெக்ஸ்ட் முன்னாடி வச்சுக்கிட்டு அது ஒரு கிளாஸு. ஆனால் உண்மையாக மனசு சிரமப்படாமல் இப்போ சொல்லும்போதே ஸ்வரூபத்தில் நிற்கணும். இந்த நான்னு தோணுறது என்னது, இந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்குல்ல, அது கவனி. என்னுடைய உடம்புன்னு தான் எல்லோரும் சொல்கிறோம்,
அப்போ நான் யார்? என்னுடைய உடம்பு, உடம்பு எனக்கு சேர்ந்தது. அப்போ நான் என்னுடைய உடம்பு, அந்த நான் யார் அப்படி சொல்லும்போது, இந்த கபால சாஸ்திரி இவங்க எல்லாருமே பகவான்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னு சொன்னால் வந்து முதல்ல நமஸ்காரம் பண்ணி, பகவானே நீங்கள் பிரம்மாஸ்திரம் உடலைன்னா நான் கேள்வி கேட்குறேன், என்னன்னா பகவானுக்கு இது ஒரு பிரம்மாஸ்திரம், என்னது எது என்ன கேட்டான்னு கேட்குறது யார்? அந்த கவனி என்றார் இல்லை, அவங்க அதுக்கு ஒரு நல்ல அழகாக பேர் கொடுத்தாங்க, அவங்க பிரம்மாஸ்திரம்னு பேர் கொடுத்தாங்க. நல்லதுதான், எந்த பிரம்மாஸ்திரம் உபயோகப்படுத்துறதுனால உள்ள தலை தூக்குற அந்த அகங்காரம், அப்போ தான் அகம் யாருன்னு கேட்டு கேட்டு அகம் அடங்கிடும். அகம் தன்னை முகம் உள்ளக்கு திருப்பிக்கிட்டு அகம் அனேது இல்லாமையாய் ஸ்வரூபம் வெளிச்சம் பளிச்சுன்னு தெரியும். ஸ்வரூபத்தில் கவனம் போகும், அது அங்கே இருக்கு. அதனால தான் ஒருத்தர் வந்து ஜெயில் கம்மி இருக்கும் இல்லையா, ஜெயிலில் இருக்கிறவன் கேட்டு முன்னாடி இப்படி இப்படி கதவு இருக்கும் கம்மி, அவனை அந்த கம்மி கொண்டு வந்து வெளியில் பார்த்துட்டே பார்த்துட்டே இருப்பான். என்ன வேறு இங்கே எங்கே பார்த்தா எல்லாம் சுற்றி சௌரி இருக்கும். அப்படி ரெண்டு பேர், ஒருத்தன் இந்த பக்கம் இருக்கான் ஒருத்தன் அந்த பக்கம் இருக்கான், அந்த பக்கம் இருக்கிறவனு கூட நான் ஜெயிலில் இருக்கேன் நான் ஜெயிலில் இருக்கேன்னு கம்மியே பார்த்துட்ருக்குறான். அப்படி இருக்கிறவன் வந்து ஒரு குரு வந்து வைஸ் பர்சன் வந்து, நீ ஜெயிலில் இல்லைப்பா, நீ இப்படி திரும்பு, இப்படி திரும்பி பார்த்தா அசல் மூணு பக்கம் எங்கேயுமே சௌரியம் இல்லை, எல்லாம் ஓப்பன் கிரவுண்டாக இருக்கு, ஆனால் பார்க்குற அந்த பக்கம் திரும்பி, அந்த திரும்பு திரும்புறது பேர் தான் கவனத்தின் திருப்பு. நாம் பந்தத்தில் இல்லை, பந்தம் அனேது இல்லை. ஐ எம் கிவிங் த இன்ட்ரடக்ஷன் டு த நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லோகத்துக்கு, ஏன்னா அது பந்தன்னு ஆரம்பமாகும். அதனால் அந்த பிரம்மாஸ்திரம் விடாமே பகவானே நான் கேட்குறேன், என்ன அது கேட்டாச்சுன்னா நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகிடுவேன். யாருக்கு துக்கம், யாருக்கு கவலை, யாருக்கு பந்தம், யாருக்கு மோட்சம், யார் அது முதல்ல நீ சொல்லு கரெக்டாக, சைலன்ஸ் ஆகிடு. யாருன்னு கேட்க தொடங்கிட்ட ஸ்வரூப நிஷ்டை இருக்கணும். இதுதான் எல்லா உபனிஷத்துகளுடைய எல்லா சாஸ்திரத்துடைய கடைசி சாரம். அதனால தான் பகவான் வந்து நடுவில் ஆதி இதி சின்ன சின்ன தேவதா அதிபத்தி இதெல்லாம் எதுவுமே சொல்லாமே, ரமணருடைய சின்ன வயசு விஷயம் தெரியும் நமக்கு, தெரியவாட்டி சொல்லியிருக்கோம். 17 வயசில் அப்படி வரும்போது முதல்ல அண்ணாமலையார் கோயிலுக்குள்ளே போயிட்டு கட்டுப்பிடிச்சிட்டு லிங்கத்தனே, அப்பா நான் நீ கூப்பிட்ட நான் வந்துட்டேன், இனிமேல் உன் இஷ்டம் என் இஷ்டம்னார். இஷ்டம்னு சொல்லிட்டு அன்றைக்கி மேபி அந்த அந்த லாஸ்ட் அந்த வந்த எமோஷன் ஏதாவது கண்ணில் கொஞ்சம் ஆனந்தம் ஜலம் வந்து அப்படி இருக்கலாம் சொன்னோம். அதுக்கப்புறம் அண்ணாமலையார் கோயிலுக்கு திரும்பி செகண்ட் டைம் போனது இல்லைங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அருணாச்சலம் பற்றி அவர் தமிழில் எழுதியிருக்கார், பஞ்சரத்னம் எழுதியிருக்கார், அஷ்டகம் எழுதியிருக்கார், எதேதோ இவள் கிருதிகள் எல்லாம் அப்படி அவ்வளோ பக்தியோடு அதெல்லாம் இருக்கும். அதோட அர்த்தம் பார்த்த தமிழெல்லாம் அடியார்கள் வந்து யானா பிரமணருடைய பகவானுடைய பேச்சில் பேச்சுன்னா இப்படி யாரு கூட அது பேசும்போதாவது இல்லை அவர் ஏதேனும் முக்கியமான இந்த உபதேச சாரம் இல்லை இன்னும் ஆழமான உள்ளது நாற்பது அந்த சத்தர்ஷனமோ, ஓகே அந்த உள்ளது நாற்பதுக்கு சத்தர்ஷனம்னு பேர் வச்சு சம்ஸ்கிருதத்தில் எழுதினது காவியகண்ட கணபதி முனியர்கள். ரொம்ப டஃப்பான சம்ஸ்கிருதம் இருக்கும், ஆனால் ரொம்ப ஆழம், ஆனால் ஒரிஜினலில் அது வேறே அதே தான் எழுதியிருக்காங்க. அது எல்லாமே பகவானுடைய டோட்டல் டீச்சிங்குடைய எசன்ஸ். அது நிறைய இல்லை, கொஞ்சம்தான் இருக்கு. பட் அதுக்குள்ளே என்ன விஷயம் சொல்கிறேன்னா, எங்கேமே அருணாச்சலன் வேண்டிக்கோ, அருணாச்சலம் போய் பிரதட்சிணம் பண்ணு, அருணாச்சலன் நாமம் சொல்லு, எங்கேமே அவர் டாக்ஸ் பேச்சில் எங்கேமே வராது. யாராவது வந்து பகவானே அப்புறம் மலை போய் சுற்றிட்டோம்னா பண்ணுவார், யாருக்கும் கேட்டால் பண்ணிக்கும், பூஜை பண்ணிக்கிட்டோமா பண்ணிக்கும். அப்படி தவிர அவராக எதுவுமே சொல்லலை, ஆனால் அவருக்கு பக்தி இருக்கா இப்போ இல்லையா? அப்படி என்ன பகவான் வந்து இந்த நடுவில் எதுவுமே
பூஜா புனஸ்காரம் பிரத்யக்ஷம் அப்புறம் சுத்தல் இது எல்லாம் சொல்லாமல் டைரக்ட்லி கனெக்டட் திஸ் எண்ட் டு தட் எண்ட். அந்த திஸ் எண்ட் டு தட் எண்ட் தான் நடுவில் தான் என்ன சொன்னார் இப்போ வரைக்கும் முடிஞ்சு போன கதையில் உனக்கு இன்னும் இந்த விஷயம் புரிய மாட்டேங்குது கஷ்டமாக இருக்கேன் யாராவது கேட்டேன் அங்கே தான் நான் நடுவில் கபால சாஸ்திரி அவர்கிட்ட போயிட்டேன் கஷ்டமாக இருக்குது பகவான் ஆத்ம நிஷ்டை ஏற்பட மாட்டேங்குது தியானம் வர மாட்டேங்குது அப்படின்னும் போது திரும்பி உபதேஷாரம் முதலுக்கு போ போயிட்டு அதெல்லாம் பண்ணும் என்னது கர்மயோகம் பண்ணு உபாசன யோகம் பண்ணு அந்த உபாசன யோகத்தில் வந்து கர்மத்திலனே முதல்ல காய்க கர்ம பண்ணும் வாச்சிக்க கர்ம பண்ணு உபாசனத்துக்கு வரும்போது உச்ச ஜபம் பண்ணும் மந்த ஜபம் பண்ணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தியானம் கிட்ட வரும்போது வந்து பேத தியானம் பண்ணும் அப்புறம் அபேத தியானம் பண்ணும் இதில் இருக்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன் புது வார்த்தை ஒன்றும் இல்லை ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் பிராணாயாமமும் டச் பண்ணிட்டார் யோகா இத்தனை விஷயம் சொல்லி இப்போ கடைசியில் இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால் தபசா ஸ்ரத்த ஸ்ரத்தயா மேதா அது சொன்னமா அந்த ஸ்ரத்த உனக்கு கவனம் திருப்புற சக்தி வந்துச்சா வரலையா திரும்பி போ உபதேஷார் முதலுக்கு போ வேறு வழி இல்லை அதெல்லாம் பண்ணி தான் அப்படி வரணும் அப்போ தான் ஸ்வரூபனிஷ்டா ஆத்மா ஜானம் அடுத்த உபனிஷத்து புரிய வந்தேன் அதனால் நம்ம எங்கே அது எல்லாத்தையும் எப்படி பண்ணிட்டோமா சார் இப்போது பண்ணது எனக்கு தெரியல சார்ன்னு ஒன்றும் இல்லை இப்போ இதில் வந்து அவ்வளோ ஸ்ரத்த வருது விஷயம் ரொம்ப சிரமம் இல்லாமல் புரியறது மனசில் அந்த சாந்தி வளர்ந்துட்டே இருக்கு மனசு இதுக்கு முன்னாடி மாதிரி அலையிறதில்லை டிஸ்டர்ப் ஆகிறதில்லை இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கே தெரியும் நமக்கு கவனம் இங்கே இருக்கு அதுக்கப்புறம் அந்த ஸ்ரத்தான்னு சொன்னால் இப்போ சின்ன சின்னதெல்லாம் சொல்லணும் ஆர் யூ கமிட்மெண்ட் இருக்கா ஆர் யூ சீரியஸ் அபவுட் இட் ஆர் யூ சின்சியர் அபவுட் இட் ஆர் யூ பங்க்சுவல் அபவுட் இட் ஆர் யூ ரெகுலர் இன் யுவர் சாதனா அனுஷ்டானம் இவன்னி இதெல்லாமே கேட்கணும் திரும்ப அதெல்லாம் கேட்டால் கூட கடைசியில் ஸ்ரத்தானது ஹையஸ்ட் பீக் வரும்போது கவனம் திரும்புறதா திரும்புறதா கவனம் அங்கே திரும்பிட்ட திரும்பினவங்களுக்கு சந்தேகமே வராது சுவாமிஜி சொல்லுவார் நீ இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் எனி டவுட் மீன்ஸ் பிகாஸ் அபவுட் ஸ்வரூபம் சைத்தன்யம் பற்றி தெர் இஸ் நோ டவுட் எனி திங் அபவுட் இட் டவுட் வராது எப்போ உன்னுடைய மனசு முடிச்ச ஸ்வரூபம் மேலே ஆத்ம மேல சிந்தனையில் வந்துச்சுன்னா தெர் இஸ் நோ டவுட் தெர் இஸ் நோ ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அங்கே கேள்வி இல்லை கேள்வி வந்துச்சுன்னா நீ பகிர்முகம் ஆகிட்டேன்னு அர்த்தம் கேள்வி எல்லாமே அபவுட் தி உலகம் உலகத்துக்கு சேர்ந்த மனம் உடம்பு பிரகிருதி லோகம் ஆத்மல கேள்வி இல்லை ஆனால் இந்த நிலைக்கு கூட ஒரு சாதகன் வருது கொஞ்சம் சிரமந்தான் வந்தாச்சுன்னா அதனால் சுவாமிஜி அவருடைய இதில் அதான் நான் கொஷின் ஆன்சர்ஸ் ஐ நெவர் என்கரேஜ் அண்ட் சொல்லுவார் பிகாஸ் கொஷின் அபவுட் வாட் யூ வில் ஆஸ்க் அபவுட் ஓன்லி செகண்ட் வை யூ கோ டு செகண்ட் பி ஆஸ் எ ஃபஸ்ட் பர்சன் யூ யுவர் செல்ஃப் செல்ஃபில் கொஷனே இல்லை கொஷின் வருதுன்னா மனசுக்கு தான் வருது மனசு வில் ஸ்டில் மைண்ட் இஸ் ஸோ ஆக்டிவ் ரேதர் தேன் மைண்ட் இஸ் பிகமிங் சப்டியூ அடங்கிறதுக்கு பதிலாக பறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்னு என்கரேஜ் பண்ணுறதுன்னா பண்ணுறது சாஸ்திரம் தர்க்கம்னு சொல்லிட்டு அத்தனை படிக்கிறோம் பஞ்சதசியில் ஆனால் எவ்வளோ நாள் லைக்காது அதனால் அதெல்லாம் விட்டுட்டு சாதனை எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் இப்போ அதெல்லாம் பண்ணால் ஸ்ரத்த வந்துச்சுன்னா கவனம் திரும்பிச்சுன்னா இப்போ பலம் என்ன அந்த ஜ்ஞானம்தான் இனிமேல் முக்கியமாக இருக்கணும் ஏன்னா நம்ம எல்லாம் பண்ணியாச்சு முடித்தாச்சு பண்ணது போதும் என்ன பண்ணான்னு எனக்கு கணக்கு தெரியாது அசல் இதெல்லாம் இருக்கான்னு தெரியாது இப்படி சொல்லி தான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஏதோ கேட்குறேன் இப்படி பரவாயில்ல இதில் நமக்கு வந்து ருச்சி ஈடுபாட்டு புரியறது
பிரயோஜனப்படுது, அது முக்கியம் அப்படின்னு சொன்னால் இருந்துக்கும், அப்படி இருக்க வேண்டியது தானே. என்ன சாம்ராஜ்யம் பிடிக்கும் பாரு, இருந்துச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு முடியும். அதனால இது வந்து இட்ஸ் ஸோ சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சுவாமிஜி எப்படி சொல்கிறார், ரமணருக்கு விட அப்படி தான். அசல் இதில் என்ன கஷ்டம் இருக்கு, ஒன்று பற்றி நீ விசாரம் பண்ணி இருக்கிறது தான், அது இல்லாதது ஒன்றும் கிடையாது. அதுக்கு போய் வேத ஆரம்பத்தில் இருந்து பார்த்தா அளவில்லோ, அதோட சமுத்திரம் மாதிரி வேதம் என்ன பேசி அதெல்லாம் நம்ம மண்டல போட்டுக்கிட்டேன், கடைசியில் நீ வர வேண்டியது இந்த ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட்டு தான். நீ கண பந்தமாக பந்தத்தில் இருக்கேன்னு, நான் ஜெயிலில் இருக்கேன்னு இப்படி பார்க்குற, இப்படி பார், இப்படி பார்க்கறத பேர் பகிர்முகம் வியாபகாரிகம் உலகம் பிரகிருதி, திரும்பி பார்க்கறது பாரமார்த்திகம் சைதன்யம், தட் இஸ் ஒன். அப்படி இப்போ பலஸ்ருதி சொல்கிறது தான் இந்த 28, 29, 30 ஸ்லோகங்கள். அதுலேயும் நம்ம வந்து 28 பார்த்து முடிச்சிருக்கோம், 28 பார்த்து முடிச்சிருக்கோம் கடந்த வாரமே. அது ஜஸ்ட் அந்த இடத்துல 2 பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறோம். பார்த்தீங்களா, அந்த கவனம் வந்துச்சுன்னா என்ன இந்த ஸ்வரூபம், அதான் நான் யார். ஓகே, ஆனால் நான் யாருன்னு ஜஸ்ட் அப்படி வேகமாக கேட்ட வராது. அப்படி இறந்துச்சுன்னா எதுக்கு இத்தனை ஸ்லோகம், அங்கெல்லாம் 13 வரைக்கும் எல்லாம் சாதனை சொல்லி கொடுத்தாரு. சாதனை வேண்டியது இருக்கு அந்த ரிஃபைன்மெண்ட்டு வரவத்துக்கு. அப்போ வந்தது கிம் ஸ்வரூபம் இதி அப்படின்னு கேட்டால், என்கொயரி பண்ண, செல்ஃப் என்கொயரி, ஆத்ம விசாரந்தா. இதே தான் உபனிஷத்து சொல்கிறது, ரமணர் புதுசாக அவர் சொன்னதில்லை, அவர் அப்ரோச் டைரெக்டாக அப்படி இருக்குது. எந்த சாஸ்திரமும் முன்னாடி இல்லை, அதே எதுவும் போன ஜென்மத்தில் படித்ததுனாலும் அதை அப்படி நேராக அதே எசன்ஸ்னு கொடுக்குறாரு. அதனால தான் ஏன் ரமணருடைய இந்த உபதேசாரம் படிக்கணும், அவருக்கு யாருமே குரு இல்லை அப்படின்னு இல்லை, இது வேதத்துக்கு உபனிஷத்துக்கு ஒத்து போகிறதுன்னா எடுத்துக்கிறோம். ரமணர் எதுனால எடுத்துக்கல நம்ம, ரமணர் எதுன்னு இதில், ஏன்னா ரமணர் வருவார் போவார், இன்னொரு சரீரம் வரும் போகும், வேதம் சாஸ்திரம் சத்தியம் வராது போகாது, அது எப்பவுமே இருக்கு. யாராவது வந்து அந்த ஸ்ருதி மாதா சொன்ன உபனிஷத்து வேதத்துக்கு அனுகுணமாக இங்கே சொல்லியிருந்தா நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் ரமணருக்கே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, அவரும் கொடுக்கல ஓரளவுக்கு கொஞ்சம். அதனால தான் குருவுனே பிடிச்சிக்கிட்டு, குருவுனே நினச்சிட்டு திரும்பி குரு தெய்வம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவரை பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க, நம்மளே புத்திசம் பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணும் வேதாந்தம். லோகத்தில் வெளியில் பாகவத்தில் புத்தர் அவதாரம்னு சொன்னால் கூட, சங்கராச்சாரியரோ வேதாந்திக் ஆச்சாரியர்கள் யாருமே புத்திசம் ஏதோ ஃபண்டமெண்டல்ஸ் கொஞ்சம் அஹிம்சா அதெல்லாம் ஓகே, அது இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் வேதத்துக்கு சம்பந்தமாக அனுகுணமாக இல்லை, அவர் சொல்லிட்டாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன ரொம்ப நாளுக்கு முன்னாடி, ஓகே சங்கரர் வர்றதுக்கு முன்னாடியே அது வந்து எல்லாமே குழப்பி, அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு பண்ண வேலையாக அது என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. அவர் வந்து ஒரு அதாரிட்டி கொடுக்காமல் அவருடைய அனுபவமே ஏதோ பேசிகிட்டே இருந்தார். ஆனால் பகவான் அவருடைய அனுபவம் இன்டைரக்டாக பேசுகிறார், அவருடைய அனுபவம் இல்லை. லோகத்தில் எல்லா ஜ்ஞானிகளது வேதத்துடைய சாரம் உபதேச சாரம்னு சொன்னோமா இன்றைக்கி, அப்போது உபதேச சாரம் எடுத்துக்கிறோம். அதனால் இப்போது விக்கிரகாராதனை பண்ணக்கூடாது அதெல்லாம்னு சொன்ன புத்திசம் ஜஸ்ட் சைட் பாயிண்ட்டு. லோகத்தில் இப்போ பார்த்தா புத்தனுடைய விக்கிரகம் இருக்கிற பெருசாக வேறு எந்த கடவுள் விக்கிரகம் கூட அவ்வளோ பெருசு இல்லைங்க, நிறைய உடச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆப்கானிஸ்தான் என்ன, ஜப்பான் என்ன, இங்கே என்ன, அங்கே என்ன, எத்தனை நாடுக்குள்ளே போயிடுச்சுல புத்திசம். புத்தனுடைய விக்கிரகம் இருக்கிற இப்போ அவர் பேர் சொல்லி மகாபலி அனு எது இது இந்த பக்கம் கர்நாடகாவில் அது ஏதோ பெருசாக விக்கிரகம் பகுபலி எதாவது சம்திங் இப்படி எல்லாம் பெரிய பார்த்தீங்களா, யார் விக்கிரகம் ஆராதனை பண்ணக்கூடாது, விக்கிரகம் ஆறாம் தேவையில்லை வருஷம்னு சொன்னது அது பெருசாகி போயிடுச்சு பார்த்தீங்களா. அப்படின்னா அசல்
என்ன பேசிட்டாரோ எதுக்கு சொன்னாரோ என்னமோ அதெல்லாம் ஒட்டி போச்சு. ஒட்டி போய் அவங்க அவங்களாகி அது நாளாக பிரிஞ்ச அப்புறம் இப்போ அது நாட்டுக்கே பெரிய ஆபத்தை கொண்டு வந்தது. நம்ம நாடு அடிமையாகிறதுக்கு காரணமே புத்திசம் தெரியுமா? அப்போ இதெல்லாம் சொன்னால் நான் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போன மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம ரிஷிகள் எப்பவுமே அஹிம்சைன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லலையே. அது எப்படி அப்போ அசோக ராஜா வந்து நான் காவி போட்டுக்கிறேன் சாந்தியன்றான் போச்சு? நாட்டில் எப்படி ரட்சணை பண்ணுறதுக்கு க்ஷத்திரியன் க்ஷத்திரினா இல்லையோ அதோடய எஃபெக்ட் தான் நம்ம 3000 வருஷம் அனுபவித்து இப்போ 2019 70th ரிப்பப்ளிக் டே வரைக்கும் அனுபவிச்சிட்ருக்குறோம். பிகாஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலிஜியன் சொசைட்டி செப்பரேட் பண்ண முடியாது இல்லை, அதனால தான் இந்த பாயிண்ட். சரி, நமக்கு வந்து அப்படியான விசாரணை பண்ணால் அந்த ஆத்ம தர்சனம் ஏற்பட்டால் அந்த ஆத்ம தர்சனம் அனேது என்னன்னு தர்சனம் அனே வார்த்தைக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு அப்போவே சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே ஜஸ்ட் ஒரு ஆத்மாக்கு ரெண்டு மூணு எக்ஸெக்டிவ்ஸ் ஏதாவது சொல்ல நம்ம அது நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமனி, அது வந்து அவ்வியமானதையும் அபவமானதையும் பிறக்காதது, பிறக்கலை, அப்புறம் பிறக்காதனால மாற்றம் இல்லை, அது அடைஞ்சு போவதில்லை, எதுவுமே இல்லை, அவிக்ரிய எல்லாம் சொல்லலாம். ஸோ அன்டிகேயிங் அன்பார்ன் அண்டு பட் இட் இஸ் அ கம்ப்ளீட், அதுக்கு தான் ஆபூர்ண அப்படின்னு சொல்லிட்டார். அது ஃபுல் எப்பவுமே அதுதான் அந்த சைத்தன்யத்துடைய உன்னுடைய ஸ்வரூபமான அந்த சித்து, அது வந்து சுகம். ஓகே, இந்த சுகம் வார்த்தனை அன்றைக்கி சொல்லிட்டோம், இப்போ வரப்போகிற ஸ்லோகத்தில் அதை கனெக்ட் பண்ணுறோம். இந்த சுகம் என்ன அங்கே திரும்பி பரமம் சுகம் அனைத்து திரும்பி சொல்லுவார், அது கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் சாராம்சம் அங்கே வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 29-30 ஸ்லோகம் படிக்கிறோம். பந்த முக்த தீர்த்தம் பரம் சுகம் விந்ததீஹ ஜீவஸ்து தெய்விகஹ அஹமபேதகம் நிஜ விபானகம் மஹதிதம் தபோரமணவாகினம். அப்போது 28th ஸ்லோகத்தில் ஜ்ஞானத்துடைய பலம் சொல்ல தொடங்கிட்டார். இது மூணுமே ஜ்ஞான பலம். அப்போது 28 ஜ்ஞான பலம்னா அதே சுகம், உன்னுடைய சித் சுகம் அனுபவிப்பேன், உன்னுடைய ஸ்வரூப சுகம் வந்து அனுபவிப்பேன், அது உன் ஜான நிஷ்டவான் ஆயிடுவேன் பலம் அங்கிருந்தே சொல்லப்பட்டது. இப்போது அடுத்ததாக இங்கே வந்து வேறே முக்தி என்ன என்ன பந்தம் என்ன என்ன கொஞ்சம் நேரத்துக்கு அனலைஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம்தான் நான் மந்திரத்து ஸ்லோகத்துக்குள்ளே போவேன். பிகாஸ் இது கல்மினேஷன் சொல்லும்போது ஆத்தியாத்மிக வாழ்க்கையில் அவ்வளோதான் கோல், ரீச் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னால் என்னது, இது சிலவாடு ஜான நிஷ்டவான்ன்றோம், இல்லைன்னா ஜீவன் முக்தி என்றோம். ஸோ மொத்தத்தில் இல்லைன்னா இன்னொரு வேர்டு வந்து நிர்வாணம், நிர்வாணம் இல்லை கைவல்யம். அடுத்த நாளைக்கு ஆரம்பிக்க போகிறோம் கைவல்யோபனிஷத்து. இது எல்லாமே அந்த கைவல்யம் என்ன, இல்லைன்னா அந்த நிர்வாணம் என்ன, இல்லைன்னா அந்த முக்தி என்ன, மோட்சம் என்ன, சால்வேஷன் என்ன, செல்ஃப் ரியலைசேஷன் என்ன, ஏதோ ஒன்று இருக்குல்ல அந்த எண்டு, செல்ஃப் ரியலைஸ்டு சோல், ஞான நிஷ்டவான் என்ன இதெல்லாம் அப்படின்னு விசாரிச்சா இங்கே அந்த ஸ்லோகத்தோட சாராம்சத்தை நான் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறேன். என்னன்னா முக்தி வேணும்னு சொன்னால் ஜீவன் முக்தி வார்த்தை உபனிஷத்து உபயோகப்படுத்து, முக்தி அப்படின்னு சொன்னால் நீ பந்தத்தில் இருந்ததானே முக்தி, பிகாஸ் பந்தமும் முக்தி தேர்
ஆப்போசிட் போத் ஓகே பேர்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரிஸ் எல்லாமே அதை பகலன்னா ராத்திரி சொன்ன மாதிரி பந்தம் ஸோ முக்தி. அப்போ யோசிச்சா முதல் எல்லோரும் நம்ம ஜீவன் பந்தத்தில் இருக்கான் அஜ்ஞானத்தில் இருக்கான் அதுதான் இப்போ அனாலிசிஸ் நடந்துகிட்ருக்காங்க பஞ்சதேசிலும் அவித்யா ஆவரணம் விக்ஷேபம் அதுக்கப்புறம் தாதாத்மியம் அதுக்கப்புறம் சம்சாரமோ சம்சாரம் துக்கமோ துக்கம் அழு அழு ஓட்டை ஓடுறது ஏன் இது என்ன அப்படின்னா பந்தம் இருக்கோ கேள்வி கேட்கணும் பந்தம் இருக்கா எங்கே இருக்குது யாருக்கு இருக்குது ஏன்னா ரமணருடைய பாதப்படம் யாருக்கு பந்தம் அதனால் இப்போது இது முதல்ல வந்து இந்த பந்தமும் முக்தி அனேது இந்த ரெண்டு வார்த்தைக்கு இப்படி வச்சுக்கிறோம் பந்தம்னா துக்கம் முக்தி அன்னா சுகம் ஏன்னா சுகம் வார்த்தை ரெண்டு இடத்துல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு சுகம் அப்போது சுகம் இருக்கும்போது துக்கம் இருக்கும்போது சுகம் இல்லை சுகம் இருக்கும்போது துக்கம் இல்லை அப்போது இந்த சுகம் வருது போகிறது துக்கம் வருது போகிறது இது வருது போகிறதுனால அது ரிலேட்டிவ் ரிலேட்டிவ் ஆப்போசிட் பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் வியாபாரிக்கிருந்தது வந்து போகிறதே வந்து போகிறதெல்லாம் பிரகிருதிக்கு சேர்ந்தது அப்போது இது வந்துச்சு துக்கம் வந்துச்சு அப்புறம் போயிடுச்சு சுகம் இப்போ இந்த துக்கத்துக்கு சுகத்துக்கு நடுவில் கவனமாக கேட்டாங்க சுகத்துக்கு துக்கத்துக்கு நடுவில் வேறு ஏதாவது சாந்தி சுகம் இருக்கோ இருந்திருக்கணும் இல்லை என்ன உபனிஷத்தோ இப்போ முதல்ல ஆரம்பித்த மாதிரி சாந்தி சமிருத்தம் அமிர்தம் சாந்தோயம் ஆத்மா இவ்வளோ கதை முதல்ல சொல்லிட்டேன் இப்போ எல்லா உபநிஷத்தில் அதே வந்துடும் ஏதோ இருக்குன்னு தானே அப்புறம் பரமம் சுகமானு இப்படி வார்த்தை உபயோகப்படுத்திட்டார் 28லையும் சித் சுகமானு உபயோகப்படுத்திட்டார் ஸோ சுகமான வார்த்தைன்னு அங்கே சொல்கிறாங்க இப்போ அங்கே சொல்கிற அந்த சுகத்துக்கு நாமும் சாதாரணமாக நாம நினச்சிக்கிற துக்கம் சுகம் என்ன வித்தியாசம் ஏதோ வித்தியாசம் இருந்திருக்கணும் இல்லைன்னா அதையும் சொல்கிறதுக்கு எதுக்கு அவங்க வரணும் நமக்கு தெரியாது என்ன ஓ நமக்கு தெரிஞ்சதே நம்ம இப்போ இதே சொல்கிறதுக்கு உபனிஷத்து எதுக்கு வேதம் எதுக்கு குருவே தேவையில்லை அப்போ ஏதோ இருக்குங்க விசாரணை பண்ணோம் ஸோ இந்த ரெண்டுமே ரெண்டு வந்தி போகிறது வந்தி போகிறது வந்தி போகிறது வந்தி போகிறது வந்தி போகிறதுன்னா இது ரெண்டுத்துக்கு நடுவில் நேற்று சொன்ன மாதிரி ஒரு க்ஷணம் கேப்னு ஏதாவது கவனித்தா அங்கே ஒரு எதுவுமே இந்த ரெண்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நிலை இருக்கணும் இப்போதைக்கு நிலை அனுப்பிச்சுக்கிறோம் ஏன்னா சுகம் ஒரு நிலை துக்கம் ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு அப்போ இன்னொன்று ஏதோ இருக்கணும் கவனிக்கணும்னு உதாரணம் தூக்கம் தான் தூக்கத்துக்கு போகும்போது இந்த ரிலேட்டிவ் சுகம் துக்கம் எதுவுமே இல்லாமல் நான் வேறு ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இருக்கேன் டீப் ஸ்லீப் ஸ்டேட்டுன்றோம் நிலை சுஷுப்தி அதை வர்ணிக்க முடியல அதோடைய வர்ணிக்க முடியலன்னா நல்லா இருக்கு சுகமாக இருக்குன்றமா ஹாப்பியாக இருக்குன்றமா வேணுமணி விரும்புகிறோமா அப்போ ரிலேட்டிவ்க்கு சம்மந்தம் இல்லாமல் ஏதோ சம்திங் இஸ் தேர் ஒத்துக்கலாம் இல்லை அது சாஸ்திரம் சொல்லிதான் இல்லை நம்ம அனுபவத்தில் இருக்குது ஸோ மேபி அதை பற்றி சொல்கிறாங்க அது என்னன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஐ ஹாவ் டு கோ த்ரூ சாஸ்திர வடிவில் இப்போ விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ரெண்டு இருக்கும்போதோ அப்போது துக்கம் இருக்கும்போதும் ஏதோ ஒரு பாட்டம் லைன் ஒரு சாந்தி சுகம் இருக்குது சுகம் இருக்கும்போதும் இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு சாந்தி சுகம் இருக்குது அப்போ ஏன் சார் அது சாந்தின்னு சொல்லலாம் இல்லை அது வந்து இந்த ரிலேட்டிவ் ரிலேட்டிவ்னு புரியுறதா நாட் நம்ம ரிலேட்டிவ்ஸ் வியாபகாரிக்க அந்த சுகம் சாந்தி மாதிரி இது இருந்துச்சுன்னா அப்போ இதுக்கு பிரத்யேகத்தை ஒன்றும் கிடையாது அதே போதும் இது எதுக்கு பேசணும் அது இல்லைப்பா அங்கே ரெண்டு வந்து சுகம் இருக்கும்போது ரிலேட்டிவான வந்து போகிறதே அது நீ அதுக்கு
விட்டுட்டு நீ உன்னோட கவனம் வந்து இந்த பாட்டம் லைன்னா எப்பவுமே இருக்கிற இந்த சாந்திக்கு நீ திருப்பிட்ட, அதான் கவனம் திருப்பிட்டா அங்கே வந்து அந்த நித்திய சுகம் பரம சுகம் ஆத்தியந்திக சுகம் இஸ் தேர். அது உபனிஷ் டினை பண்ண முடியாது. தூக்கம்தான் அதுக்கு ப்ரூஃபு. இப்போ தூக்கத்திலிருந்து என்ன பிரயோஜனம்? நினைவில் வரணுமா? நினைவில் பண்ணு, புரிஞ்சுக்கிட்டு நினைவில் பண்ணு, நினைவில் அந்த நிலையில் இரு. இந்த நினைவு கனவு தூக்கத்துக்கு பகவான் ரமணர் முப்பாள் அப்படின்னு தமிழில் வார்த்தை உபயோகப்படுத்திட்டார். பாழ் என்ன? இருட்டுன்னு அர்த்தம். அது என்ன இருட்டன்னா? தூக்கம் பற்றி மட்டும்தான் இருட்டுன்னு சொல்லணுமே. அது ஒரு டைப் ஆஃப் இருட்டு, கனவு இன்னொரு டைப் ஆஃப் இருட்டு. இருட்டுன்னு அஜ்ஞானம் வந்து போகிறது, நினைவு அது மாதிரி தான். அப்போது இப்படி ஒரு பக்தாள் திரும்பி இந்த கேள்வியும் கேட்டான், சுவாமி பகவானே தூக்கத்தில் இருக்கும்போது மனசுக்கு ஒரு கவலை இல்லையே, ஆனால் நினைவில் வரும்போது தானே கவலை வருதுன்னா, நினைவு நீ வந்து கனவாக நினச்சா இங்கேயும் சுகம்தான் இருக்கு. நீ என்ன பண்ணுற? ஒன்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற, இன்னொருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அங்கே இருந்ததுன்னா அது அசல் தெரியலன்னு வச்சுக்கோ, பட் இருக்கன்ற நீ விரும்புகிற. அப்போது இந்த மூணுமே முப்பாள். இது தாண்டி இருக்கிற அந்த பாட்டம் லைனான அந்த சுகம் அனேது உன்னோட ஸ்வரூபந்தான். அது நீ கவனிச்சாயின்னா உனக்கு இந்த நினைவு கனவு இந்த மூணுமே ஒரு என்னது, எனக்கு முன்னாடி நடக்கிற மூணு மாற்றங்கள், அந்த மாற்றங்கள்னு பார்க்குற சாட்சி தான் நானாக இருக்கேன். சரி, இப்போ விஷயம் வந்து முக்தி பந்தம் பற்றி பேசுகிறோம். அப்போது பந்தம் இப்போ யாருக்கு அனி விசாரணை பண்ணால் பொதுவாக என்ன சொல்கிறோம்? ஒருத்தனை கேட்டால் எனக்கு தான் சார் பந்தம், நான் தானே கிளாஸுக்கு வந்து எல்லாம் படிச்சுட்டு ஜாக்கிரதையாக கேட்டு முக்தி அடையணும் இல்லையோ, அஜ்ஞானத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டேன் சாஸ்திரம். எனக்கும் தெரியுது நான் அஜ்ஞானர், ஏன் எப்படி தெரியும்னா நான் அழறானே. அசோச அனன்வசோச்சஸ்தோம், ஒரு அத்தன் அஜ்ஞானில அஜ்ஞானத்தில் இருக்காருன்னு எப்படி அடையாளம், எப்படி கண்டுபிடிக்கிறது? அசோச அனன்வசோச்சஸ்தோம் பிரஜாவாதாம்ஸ்ய பாஷசே. பகவான் பேச தொடங்கினதுக்கப்புறம் முதல் ஸ்லோகம் இது. அர்ஜுனன் கூட, ஏ அர்ஜுனா நீ பண்டிதன் மாதிரி பேசுகிற, பண்டிதர்களெல்லாம் இப்படி அழமாட்டாங்க அப்படின்னு, நீ பண்டிதன் இல்லைன்னு அர்த்தம், பண்டிதன் இல்லைன்னு அர்த்தம், நீ வயசு இல்லை, வயசு இல்லைன்னு அர்த்தம், நீ அஜ்ஞான அர்த்தம், உனக்கு ஞானம் இல்லை. கதா சூன் அகதான் சூன்ஷ நானு சோச்சந்தி பண்டிதாக. அதனால் அது யார் சொல்லுவாங்க நான் அஜ்ஞானத்தில் இருக்கேன்னு? எனக்கு எனக்கே தெரியும், நான் அலறேன் துக்கப்படுறேன்னா எனக்கு அஜ்ஞானம் இருக்குன்னு அர்த்தம். துக்கம் இல்லை, பயம் இல்லை, மோகம் இல்லை, நான் ஜ்ஞானிதா. நமக்கு நான் சொல்லிக்கணும் அவ்வளோ தைரியமாக கஷ்டமாக சொல்ல முடிஞ்சா ஓகே. அந்த நிலை வர வரைக்கும் நீ குரு சாஸ்திரத்தை பிடிச்சிட்டு நடு. அதனால் அப்படி கேட்டால் எனக்கு பந்தம்னு சொல்கிறோம். அப்படி என்போது நம்ம திருஷ்டியில் என்னென்னு, எனக்கு என்ன இந்த சரீரம் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிற நான் தான் சொல்கிறோம். சரி, சரீரத்தில் ஒரு படி ஒரு ஸ்டெப்பு, ஜீவன் நான், இந்த ஒரு ஜீவன் இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவன் எனக்கு, எனக்கு மொக்கத்தில் இந்த சரீரம் சொல்லி தான் எனக்கு பந்தம் இருக்கன்றோம். ஆனால் அது எங்கே சொல்கிறது? மனசில் சொல்கிறது. என் மனசில் தோன்ற இந்த பந்தம் ஆதிக்கு சேர்ந்த கூட இருக்கிற இந்த சரீரம் பந்தல் இருக்கு. எனக்கு ஃபேமிலி பர்டன்ஸு, ஸோ மெனி பாண்டேஜஸ் சார், இதெல்லாம் முடியாது, ஜீவன் முக்தி சாஸ்திரம் படிக்கிறேன், குடும்பம் நிறைய இப்படிலாம் பந்தம், அது எல்லாம் பல பந்தத்தில் இருக்கு. யோசிச்சு பார்த்தா மனசு ஜடம், சரீரம் ஜடம். அந்த ஜடமான வஸ்துவுக்கு பந்தம் இருக்குமா? அது நம்மளே ஒன்று உண்மையாக எது பந்திக்கிறது? ஜடமாதே. ஜடமன் என்ன? மித்யான்னு அர்த்தம். மித்யான்னு அர்த்தம் இல்லாதன்னு அர்த்தம். இது யார் சொல்கிறாங்கன்னு? சாஸ்திரம் சொல்கிறது. இல்லை நீயே சிந்தனை பண்ண விவேகம் இருந்துச்சுன்னா மித்யான் என்ன? கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இல்லை, இப்போ இருக்கிற மாதிரி தெரியுது, அப்புறம் இல்லாமல் போகிறது. ஓகே, அதனால் நடு அப்பவும் இல்லை, இப்போ இருந்த மாதிரி இருக்கு, ஆனால் அப்புறம் இல்லை.
அப்போ இல்லை, அப்புறம் இல்லை, இப்போ இருந்தால் கூட இல்லாத மாதிரி தான். அதுக்கு பேர் மித்யா. இது புரிஞ்சுதா? ஒத்துக்குவியா? ஒத்துக்கிட்டா அடுத்த விஷயம் புரியும். ஒத்துக்கலையா திரும்பி உபதேசாரம் முதலுக்கு போயிட்டு கர்மயோகம் பண்ணிட்டு வா. என்ன பண்ண? அதனால பார்த்தீங்க, சாஸ்திரம் எல்லாருக்கு, இட்ஸ் நாட் எவ்ரிபடிஸ் கப் ஆஃப் டீ. அப்போ சரீரம் ஜடம் மித்யா, மித்யாவுக்கு போய் பந்தம் இருக்குமா? இல்லாதது போய் பந்தம் இருக்குமா? நல்லதாக இருக்குது சார் லாஜிக். ஒரு இல்லாத குழந்தை, குழந்தை பிறக்காத அம்மாக்கு குழந்தை பிறந்தாச்சுன்னு சொல்லி கதை சொன்னோமா, எ பேரன் உமன் ஹேஸ் காட் எ சைல்டு. அங்கே போச்சு லாஜிக் முதல்ல. பேரன் உமனுக்கு சைல்டா? இப்போ இந்த பந்தவனி நம்ம நினைக்கிறது இந்த இல்லாத சரீரத்துக்கு இல்லாதன்னா மித்யா. சரியா? இப்போ இல்லாத அந்த ரெயின்போ பார்த்துட்டு குழந்தை வந்து நாங்கள் கொண்டு போ, நாங்கள் கொண்டு போன்னா என்ன பண்ணுங்க? அம்மா பொம்மை வாங்கி கொடுக்கணும். நீ தான் கண்ணா அதே இல்லாதது கேட்டு நான் எப்படி கொண்டு போவேன்? அப்போ இல்லாத இந்த சரீரத்துக்கு மனசுக்கு பந்தம்னு சொல்கிறது எவ்வளோ தப்பான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ராங் நோஷன். அதனால் அப்போது அதுக்கு இல்லை. அப்போ இருக்க மாதிரி தோணுதே. சரி, ஒருவேளை சோலுக்கு பந்தம், ஏன்னா இது இல்லைன்னு நெகேட் பண்ணிட்டோம். சோல் ஆத்மாக்கு பந்தம், ஆத்மாக்கு பந்தம் இருக்குன்னு உனக்கு அசல் நீ ப்ரூவே பண்ண முடியாது. ஏன்னா உனக்கு ஆத்மா அனேதே நீ உணர்ந்தாச்சுன்னா இந்த பேச மாட்டேன். அப்போது ஜட பதார்த்தமான மனசுக்கு சரீரத்துக்கு பந்தம் இருக்க முடியாது. நித்தியம் சத்தியம் ஏகம் சாரம் வஸ்துவாக இருக்கிற நித்திய பரமானந்தமான பிரம்மானந்தமான சத்தியம் ஞான அந்தமாக இருக்கிற, ஓகே நாங்கள் சொல்கிறோம், அப்படி இருக்கும்போது அதுக்கும் பந்தம் இல்லை. இப்போ முக்தி யாருக்கு? முக்தி யாருக்கு? யாருக்கு இல்லை. அப்போ என்ன சார் பண்ணுறீங்க இங்கே நீங்கள் கிளாஸில் இதெல்லாம் சொல்லி? நித்திய முக்தனாக இருக்கிற சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கிற ஏக நித்திய சார சத்திய வஸ்துவாக இருக்கிற எனக்கு முக்தியும் தேவையில்லை. நான் பந்தத்தில் இருக்கேன், நான் நித்திய முக்தனாக இருக்கேன். அப்போது பந்த முக்த தீதம் பரம் சுகம். பந்தமும் கிடையாது முக்தியும் கிடையாது. தீஸ் டூ ஆர் ரிலேட்டிவ் வேர்ட்ஸ். சும்மா பிகினிங்கில் இப்படி எல்லாம் பேசுறது, ஆனால் அவர் வந்துட்டார் லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லணும் அதை சொல்கிறார். இப்போ பாருங்க, ஓகே என்னன்னா தூ அப்படி. ஆ, இப்போ இது யாருக்கு புரியும்? இங்கே ஒரு நம்ம ரிவர்ஸில் எடுக்கணும் இந்த நான் ஸ்லோகம். இப்போ இது சொன்னதெல்லாம் ஏதோ உங்களை மாதிரி சின்சியராக அந்த அட்டென்டிவாக மெச்சூர்டாக இருந்த சாஸ்திரம் சொன்னது கிளியர், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அப்படி இருந்தா தூ தெய்வீகா, எதுவுமே விடலை ரமணர். தெய்வீகானே வார்த்தை உபயோகப்படுத்திட்டாரு, அது பார்க்கணும். முதல்ல முதல் சிம்பிள் அர்த்தம் தூன்னா இன்டீட், உண்மையா இந்த ஜானம் ஒருத்தனுக்கு அவன் ஜானஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கிறது எப்போ முடியும்னா, யார் வந்து தெய்வீக குணங்கள் இருக்கிறதோ தெய்வீகா அப்படின்னு கொடுத்தார். தெய்வீகாக்கு இவர் வந்து ஆக்சுவலாக இட் இஸ் எ சாதன சேஷ்டைய சம்பன்னாக சம்பன்னக அந்த வார்த்தை உபயோகப்படுத்தாமே டிப்பிக்கலில் தெய்வீகான்னு வார்த்தை உபயோகப்படுத்திட்டார். பார்த்தீங்களா? அந்த தெய்வீகன்னா சாதன சதுஷ்டய சம்பத்தி இருந்துச்சுன்னா அவனுக்கு அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு சொன்னால் தெய்வீ குணங்கள் நிறையவே சேர்த்துக்கலாம். வேதாந்தத்தில் அங்கே ஓன்லி மொத்தம் நாலாக சொல்லிவிட்டு அதில் ஒன்றில் ஆறு சொல்லி அப்படி. ஆனால் பகவத்கீதையில் பகவான் சொன்ன அதுக்கு போனால் அந்த 16வது அத்தியாயம் தெய்வாசுர சம்பத் விபாக யோகம், அங்கே மட்டும் இல்லை நடுவில் கூட பல இடத்துல பகவான் வந்து 13 அத்தியாயமாக அங்கங்கங்கங்கங்கே இந்த தெய்வீ குணங்களை பற்றி சொல்லிகிட்டே வராரு. பட் ரொம்ப விவரமாக அந்த 16வது அத்தியாயத்தில் நிறைய சொல்லிட்டார். அதனால்
அங்கே அப்படி சொல்லும்போது ஜஸ்ட் ஃபார் ஞாபகப்படுத்துறதுக்கு நிறைய அந்த தெய்வீக குணங்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து 13வது அத்தியாயத்தில் சொன்னது, அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா சாந்தி ராஜவம் கே ஆச்சாரியோபாசனம் சௌச்சம். நிறைய குரு சேவை சுத்தமாக இருக்கிறது இப்படி லிஸ்ட்டு. அப்புறம் ஆத்ம விநிகிரக இந்திரிய மனோநிகிரகம் இதெல்லாம் இருக்கிறவனுக்கு. அப்புறம் 16வது அத்தியாயத்துக்கு போனால் 26 சொல்கிறார் லிஸ்ட்டு, 26. அதில் எல்லாமே கருணா தயா சாந்தி ஆர்ஜம் திரும்ப அதெல்லாம் வரும். அப்புறம் டங் கண்ட்ரோல் டைட் எல்லாத்தினையும் சொல்லி குட் குவாலிட்டி சாத்விக குணங்கள் எல்லாத்தினையும் தெய்வ குணங்கள் எத்தனையெல்லாம் சொல்லிட்டார். அதெல்லாம் யாருக்குள்ள கல்டிவேட் பண்ணப்பட்டிருக்கோ அவனுக்கு அந்த அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட தெய்வீக குணங்கள் இருக்கிற, சாத்விக குணங்கள் இருக்கிற, நிஷ்டா சாதனெல்லாம் அது பேசிக் எல்லாம் முடிச்சுட்டு வந்தவனுக்கு அவனுக்கு மட்டும்தான் இப்போ இந்த சொல்கிறது விஷயம் புரியும். என்ன சொல்கிறாரு? ஸோ பந்த முக்தத்துக்கு 29. ஸோ தூ தெய்வீக ஜீவக, இப்போ தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல்னு பார்க்கும்போது ஜீவனை பற்றி பேசணுமே. ஏன்னா ஒருத்தர் ஜானே இருந்தால் சுற்றி இருக்கிற எல்லோரும் நம்மளோட ஜானிகள் ஆகலை இல்லையா லோகத்தில் ஜான். அப்போது ஜீவனேதே அங்கே தனியாக அந்த மைண்டு சஃபர் பண்ணுறது அந்த பாடி ஐடென்டிஃபிகேஷனோடு, அதே ஆத்மா ஒன்றாக இருந்தால் கூட இந்த பிரதிபிம்பம் இதில் இட்ஸ் சஃபரிங். அதுதான் ஒருத்தருக்கு முக்தி வருது, இன்னொருத்தர் நான் படுத்த ஜென்மன்றோம். ஸோ அந்த ஜீவா தெய்வீக குணங்கள் இருக்கிற அந்த ஜீவனுக்கு ஓகே பரம் சுகம் விந்ததி, அவன் வந்து பரம சுகத்தினே அவனோட ஸ்வரூபமனே விந்ததி என்ன புரிஞ்சுக்கிட்டான் ஓகே உணர்ந்தான். விந்ததி என்ன கெயின்ஸ் அனு கூட சொல்லுவாங்க, கெயின் என்ன வெளியில் வந்து வரதில்லை அதுக்கு ஜாக்கிரதை. அதனால்தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லிட்டேன். விந்தத்தை என்ன சம்ஸ்கிருதம் அர்த்தம் இ கெயின்ஸு, அடைஞ்சிட்டான். அடைஞ்சதுன்னு எங்கேருந்து வந்துதான் சாடு உணர்ந்துட்டான். விந்ததி எங்கே இஹ, அதுதான் முக்கியம். இஹ அதுதானே கட்டோபனிஷத்திலும் பார்த்தோம். இங்கே இப்போ இஹ இங்கே அப்படின்னா இந்த சரீரம் இருக்கும்போதே இந்த ஜென்மத்திலேயே இப்போவே என்ன அதுன்னா பந்தத்துக்கு முக்ததிக்கு அதீதமாக இருக்கிற பரமசுகம். அதுக்கு நான் முன்னாடி சொல்லிட்டேன், இது பந்தத்துக்கும் அப்புறம் முக்திக்கு அதீதமாக இருக்கு. இங்கே ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும், பந்தம் முக்தி என்ன. அப்போ என்ன சார் விந்தது என்ன தான் உணர்வான்னா, எனக்கு பந்தம் இருக்குன்னு நினைக்கிற ராங் நோஷன்லன்னு வந்து விடுவிக்கப்பட்டு எனக்கு பந்தமே இல்லை, பந்தமே ஏற்பட முடியாது, ஏற்படுது ஒருக்காவும் ஏற்படாதுன்னு அவனுடைய புத்திக்குள்ள அந்த நோஷனல் கரெக்ஷன் பண்ணிக்கிறான். அதுக்கு பேர் தான் முக்தி. நான் முக்தி அடைய வேண்டிய அவசியம் இல்லை, முக்தி அனேது என்னோட ஸ்வரூபந்தான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கீழே இருக்கிற மொத்தம் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இது எல்லாத்தினையும் வந்து RM1, RM2, RM3 மொத்தத்தின் இவனை வந்து நெகேட் பண்ணக்கூடிய திறமை புத்திக்குள்ள நோஷனல் கரெக்ஷன் ஏற்பட்டால் போதும். அதுக்கு எதுவும் பெருசாக இல்லை, அது நோஷனல் கரெக்ஷன். அப்போ அதுக்கு தான் சாஸ்திரமே அனாலிசிஸ் தென் கண்டக்ட் யுவர் லைஃப். மிச்சம் என்ன இருக்குதோ என்ன பண்ணுறியோ வித் தட் ஜ்ஞானம், ஜ்ஞானம் மனசில் வச்சுக்கிட்டு கவனம் போகாமே ஒர்க். எவ்வளோ நாள் பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் நேற்று சொன்னார்ல, தட்ஸ் ஆல். அதனால் பந்தத்துக்கு முக்தத்துக்கு அதீதம் அனே வார்த்தை முக்கியம், பியாண்ட். சார் வேதாந்தம் இப்படி பார்த்தீங்களா எல்லாத்தையும் நெகேட் பண்ணிகிட்டே வருதே. இன்னும் போனால் இன்னுமே நிர்வாண சட்டகத்தில் சொன்ன மாதிரி ந குரு ந சிஷ்ய ந பந்தோ எல்லாம் சொல்ல, அங்கே சொன்ன வார்த்தையும் ஞாபகப்படுத்திக்கணும். அங்கே என்ன சொல்லிச்சு, நச்சா சங்கதம் நைவ முக்திர்ணமேய, சங்கமன்னா பந்தம்தான், பந்தம் அனே வார்த்தை உபயோகப்படுத்தாமே நச்ச சங்கதம் ந ஏவ முக்தி.
ஏன்னா நீ ஏதாவது ஒன்று சொன்னாச்சுன்னா அது நீ ஒத்துக்கிற இருக்கிறதுனு அர்த்தம். ஆனால் ரெண்டு இல்லைன்னு நீ ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போது சாரீரமாக மனசாக நினச்சிட்டு அது ஜடம், அது மித்யா. மித்யா வஸ்துவுக்கு ஓகே இல்லாத பிறக்காத குழந்தைக்கு எப்படி நீ நாமகரணம் பண்ணுற? ஆமாம் சார், கரெக்டு. இல்லாத குழந்தை, பிறக்காதன் இல்லாத குழந்தைக்கு, அதனால் அது இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் நீ அப்போது இன்னொன்று இருக்க, எது நீ இருக்க, நீ எப்பவுமே முக்தந்தா. அதனால் பந்த முக்ததே அதீதம் பரம் சுகம், பரம் சுகம் அதுதான் முக்கியம். அமிர்தம், உபனிஷத்து சொன்ன வார்த்தை அமிர்தம், பரமம், ஆனந்தம், சச்சிதானந்தம். என்ன சொன்னார்? பரம் சுகம், வந்து போகிற ஆபேட்சிக சுகம் இல்லை, அப்படிப்பட்ட சுகத்தினை அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில் முக்கியமாக அந்த விஷயத்தின்னு சொல்கிறார். சொன்னதுக்கப்புறம் கடைசி 30வது ஸ்லோகம் படித்தாச்சு. அகம் அபேதகம் நிஜ விபானகம். அபேதகம்னா அகமனே இந்த இதம், இதமன இந்த செல்ஃப் என்கொயரி, இந்த ஆத்ம விசாரம் பண்ணவனுக்கு இதமன்ன இங்கே அப்படி எடுத்துக்கணும். த செல்ஃப் என்கொயரி, திஸ் செல்ஃப் என்கொயரி, நான் இப்போ வரைக்கும் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணமோ இந்த விசாரம், உபதேச சாரம், அவன் இதம் என்ன விசாரம் பண்ண, செல்ஃப் என்கொயரி பண்ண என்ன ஆகும்? அகம் அபேதகம், அகம் வந்து டிசப்பேர் ஆகிடும். த சூடோ ஐ, அகங்காரம் போய் கூடஸ்தைத்தன்யம் அச்சந்த சுத்த அகம் அனி நான் தெரிஞ்சுக்குவேன். அகங்காரம் அனைது பூயனே. அபேதகம் ரிமூவ்டு, டிவாய்ட் ஆஃப், இல்லாமல் ஆயிடுத்து அகம், சரியா? அது அகங்காரம். இங்கே அகமன்னா அகங்காரம். அப்படி இந்த ஆத்ம விசாரணம் பண்ணி அந்த தெய்வி சம்பத்தி இருக்கிறவனு பண்ணால் அவனுக்கு வந்து பரமசுகம் விந்ததி. அப்படி பண்ணுறது தான் மகத் இதம் தபஹா. ரொம்ப முக்கியமான வார்த்தை இதுதான் தப்ப, கிரேட்டஸ்ட் தபஸ். தபஸ் பற்றி தான் நான் பேசவே ஆரம்பிச்சிட்டேன். அதனால் ரமணர் சொல்கிறாரு, மகத் சுப்ரீம், திஸ் இஸ் த டாப் மோஸ்ட், அண்டு இனிமேல் வேறு ஏதாவது பண்ணணவனே அதுக்குன்னு இதுக்குன்னு ஓட விடாது மனசனே. ட்ராப் எவ்ரி திங், ஆல் தட், இதுலேயே நில். இதம் தபஹா மகத், தபஹானே வார்த்தை கொடுத்தாரு. அப்படின்னா என்னென்ன தபஸுகள் அப்படி இப்படி சொல்லப்பட்டிருக்கோ பார்த்துக்கிறோம் புராணங்களுக்குள்ளே. இதெல்லாம் இந்த தபஸ் வார்த்தை நமக்கு நிறைய கதைகளில் கூட கேட்டு, இந்த உபதேஷம் ஆரம்ப கதையே சிவபுராணத்தில் அப்படி தானே வந்தது. அவங்கள என்னென்னமோ கர்ம காண்ட பண்ணி அது பண்ணி தபஸ் பண்ணுறாங்க எல்லாம் ஆச்சு, கடைசியில் அவங்கள என்ன ஸ்வர்க்கத்துக்கு போனோன்ற இவ்வளோ தபஸ் பண்ணி. அதுக்கப்புறம் அவ்வளோ தபஸ் செஞ்சு அவங்களுக்கு ரிஷிகளுக்கு எல்லாருக்கும் கூட இன்னும் சந்தேகங்கள், இன்னும் அவங்களுக்கும் தடங்கள், அவங்களும் திரும்பி அடுத்த ஜென்மத்துக்கு போயிட்டு இப்படி எல்லாமே நடக்கிறது. அதனால் என்ன தபஸ் ஏற்படும், ஏதாவது நீ அதிதி அடையணும்னு ஆசை வச்சுக்கிட்டு நீ தபஸ் பண்ணால் அந்த தபஸ் எல்லாமே லீட்ஸ் டு த ட்ராஜடி, சரியா? ஒரு துக்கத்துக்கு தான் கொண்டு போகும். அதனால்தான் தபசுகளாக இருந்தே நிறைய பேர் கதை புராணத்திலாவது நம்ம மித்தலாஜிக்கல் ஸ்டோரிஸ் எல்லாத்திலும் பார்க்குறோம். அதனால் நிஜமான தபம்னு சொன்னால் ஸ்ரத்தான்னு சொல்லிட்டு வாங்க. ஸோ தபசா ஸ்ரத்தா, ஸ்ரத்தன்னா கவனம் திரும்பிச்சு ஆத்மஸ்வரூபத்தை பக்கம். மகத்த இது இதையை புரிஞ்சுக்கணும் முதல்ல, இதுதான் சிறந்த தபஸ். அதனால் வேறு ஏதாவது தபஸ் பண்ணலையே அப்படி பண்ணி ஜான தபஸ் பண்ணுறோம். அதனால அதை பகவான் வந்து பகவத்கீதையில் வந்து இந்த வார்த்தை சொல்லியிருக்காரு. என்னன்னா 4வது அத்தியாயத்தில் சொல்கிறாரு, பகவோ ஜான தபசா பூதா மத் பூதாக மத் பாவமாகதாக. அர்ஜுனா, லோகத்தில் நிறைய பேர் இந்த ஜான தபஸ், 4வது அத்தியாயத்தில் அவர் பகவான் கோட் பண்ணுற எக்ஸாம்பிள் வந்து ஜனகாதயா, ஜனகர் அவங்களெல்லாம் ராஜாவாக இருந்து கிரகஸ்தனாக இருந்து ஓகே பாகவதம் அம்பரீஷர் இத்தனை பேர் அவங்க எல்லோரும் ஜானம் அடைஞ்சதுக்கப்புறம் கூட அந்த சரீரத்தில் இருந்து
லோகத்தில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டே இருந்தாங்க. நானும் ஞான நிஷ்டையில் இருக்காங்க. அதனால் நிறைய பேர் ஞான தபசா நல்ல நோட், அது அந்த வார்த்தை இங்கே தான் அந்த வார மகாத்தன் கொடுத்தார். ஞான தபசா என்ன ஆச்சு, பூதாக தேவர் கிளீன்டு ஃப்ரம் ஆல் த டட்டுன்னு எல்லாம் சகல பாப் தபஸ் எதுக்கு பண்ணுறது, பாப்பம் எல்லாம் போகணும், ஓகே, மனசு சுத்தம் ஆகணும், அதானே. அதெல்லாம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நான் ஸ்வர்க்கத்துக்கு போகணும். எதுக்கு, அங்கே ரப்பா உரிசி டான்ஸ் பார்க்குறேன். அப்போ இவ்வளோ சுத்தம் பண்ணிக்கிட்டு தபஸ் பண்ணி மனசு வச்சுக்கிட்டு இந்த சுத்தமான மனசுக்கிட்ட போய்ட்டு அங்கே அழுக்கு பண்ணிக்கணும் எதுக்கப்பா, இங்கே டிவியே போதும். அதனால் பூதாகன்னா அஜ்ஞான கிரந்தி, மூணு சரீரங்கள் அவஸ்தாத்ரயங்கள், அவஸ்தா சரீரத்ரயங்கள், அவஸ்தாத்ரயங்கள் எல்லாத்தினே ஆர்எம் ஒன் டு ஆர்எம் சிக்ஸ் வரைக்கும் மொத்தத்தினே சிக்ஸர் அடிச்சிட்டாங்க. பூதாகன்னா க்ளீன், ரிமூவ்ட் ஆல் தி இக்னோரன்ஸ், ராங் நோஷன்ஸ் எல்லாத்தினே. அப்புறம் என்னாகும் சார், மத்பாவம் ஆகதாக, நானும் அவங்கள ஒன்றாயிடுவேன்னா பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டு இல்லை இருக்கிறது, பரமாத்மா தானே. மத்தனை வார்த்தை பகவான் நிறைய உபயோகப்படுத்துவார். மத் பாவம், என்னுடைய பாவம், என்னுடைய பாவம் என்ன, நான் வேறனே வேறா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, அந்த பாவம் அவங்களுக்கு ஏற்படுறது பார்த்திங்களா. அதனால் அதே விஷயந்தான் அப்படி சொல்லிட்டு, ஸோ முதல் வந்து இந்த அகம் அபேதகம்னு சொன்னால் அகங்கார விருத்தி, சரியா, சரீரம் என்னோடது எனக்கு சேர்ந்தது, அதுக்கப்புறம் அதனால் மமக்காரம் வரும், ராகத்வேஷங்கள் வரும், சரியா. என்னை கூட வந்து அகங்காரம் மமக்காரம், டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ராகத்வேஷம், வேறு என்ன இருக்குது, அந்த ரெண்டு தானே, எனக்கு இது பிடிக்கும் எது பிடிக்கும் இது பிடிக்கும், இல்லை அது பிடிக்காது அது பிடிக்காது பிடிக்காது, இது ரெண்டு தவிர வேறு ஏதாவது இருக்கா, இது ரெண்டு எடுத்துகிட்ட மனசு இல்லை, அங்கே அதை எடுத்துக்க மனசு இல்லை. அதுக்கப்புறம் அகங்காரம் மமக்காரம் எடுத்த நான் என்னோடது என்ன, அதையும் போயிடுச்சு அந்த சூடோ. அதனால் அகம பைத்தகம்னா பொதுவாக நம்முடைய கவனம் எல்லாம் எதுன்னு இந்த ரெண்டுது மேலே இருக்கும், அகங்காரம் மமக்காரம், அதுக்கப்புறம் ராகத்வேஷம், அது எல்லாத்தையும் நெகட் பண்ண, டேர்ன் யுவர் அட்டென்ஷன் ஸ்ரத்த கவனத்தின் திருப்பு உன்னோடய ஸ்வரூபத்து மேலே. அப்படி அகங்கார விருத்தியில் வந்து கவனத்தினை கன்க்ளூட் பண்ணுறோம், அகங்கார விருத்தியில் வந்து கவனத்தினை அகம் ஸ்பூர்த்திக்கு திருப்பணும். இது பகவான் உபயோகப்படுத்த வார்த்தைகள், ஓகே, ஆல்ரெடி இங்கே சொல்லியிருக்காரு பகவானே, ஸ்புரதி ஹிருத் ஸ்வயம் பரமபூர்ணசத்னு சொல்லிட்டு வேறு 20வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டார். ஸ்புரதி, ஸ்புரணம், ஸ்பூர்த்தி, இந்த ஸ்பூர்த்தி வேறு, மேலே சொன்ன விருத்தி வேறு, அது அகங்கார விருத்தி தான். இந்த ஸ்பூர்த்தி அனேது வி ஆர் மோர் க்ளோசர் டு தி செல்ஃப் சைத்தன்யம், க்ளோசர் தான். அப்புறம் தேர்ட் ஸ்டேஜ் வந்து போதம். இந்த மூணு வார்த்தைகள் ரமணருக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த உள்ளது நாப்பத்தில் கூட அகம் விருத்தி, அகம் ஸ்பூர்த்தி, அகம் போதம் வரும்போது அகம் வார்த்தை காமனாக தான் இருக்கேன், ஆனால் முதல்லது வந்து அழுக்காக இருக்கேன் இல்லாதது. அப்படி ஸ்பூர்த்திக்கு வந்தோம்னா சிதாபாசத்தை நெகேட் பண்ணிட்டோம், சிதாபாசம் அந்த ரிஃப்ளெக்ஷன், அப்புறம் வந்துட்டேன் பிம்பத்துக்கிட்டே வந்துட்டேன், வந்துச்சுன்னா அகம் போதம் ஸ்வரூப நிச்சயம் ஜான நிஷ்டை ஏற்படும்னு சொன்னார். அதனால தான் இது புரிஞ்சிக்காமல் லோகத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்க, பொதுவான ஜீவர்கள் பகவான் கீதையிலோ 15வது அத்தியாயத்திலோ, ஏய் நீ வந்து ரெண்டு காம்பினேஷனோடு எல்லாமே நடக்கிறது, என்னது சைமல்டேனியஸ்லி, கவனமாக கேட்டுங்க லாஸ்ட் 2 பாயிண்ட்ஸ், ஒரே சைமல்டேனியஸ்லி ஒரே வாட்டி நானும் மோர்டல் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் இம்மோர்டல், சமஸ்கிருதம் நானும் மிருத்யு ஆல்சோ நான் அமிர்தம் ஆல்சோ. ஆனால் அப்போது அமிர்தம்னா பர்மனெண்ட் இருக்கணும், மிருத்யுன்னு போகிறது, போகிறது என்ன, போகாமல் இருக்கிறது என்ன, இம்மோர்டல் என்ன மோர்டல் என்னன்னு புரிஞ்சுக்கோ. மோர்டல் வந்து மனோ, ஓகே, மனோ புத்தி சித்த அகங்காரம் இதெல்லாமே. இது பகவான் வந்து 15வது அத்தியாயத்திலும், அது யாரோ இல்லை என்னுடைய விபூதி தான், மாயா அனேது சொல்கிறோமா இவ்வளோ, அது எங்கேருந்து தனியாக வந்துச்சா என்ன, பகவான் சொல்கிறாரு
என்னுடைய பவர் என்றார் அது. அப்போ நமக்கு கூட நமக்கு அஜ்ஞானம் இருக்குது, மாயினால் இப்படின்னா ஏன் ஐ நோ, பட் ஐ நோ வெரி கிளியர்லி நோ மை பவர் ஓன்லி, மை பவர் ஓன்லி ஆத்மலேருந்து ஒரு பவர் தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறது. நவ் ஐ எம் வெரி கிளியர். அப்போ என்ன செய்ய மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன. அதனால் அபரா பிரகிருதி வந்து நெகேட் பண்ண வேண்டியதில்லை. அது எங்கே போகும்? என்னோடது தான். ஆனால் தெரிஞ்சிச்சு அந்த பகவான் சொல்கிற மாதிரி சொல்லணும், மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன மனஷ்டானிந்திரியாணி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி. இருக்கட்டுமே, அது பாட்டுக்கு இருக்கட்டும், என்னுடைய பிரகிருதி தான், என்னோட மாயா தான், என்னுடைய விபூதி என்று சொல்லிக்கோ, பட் என்னை ஒன்று தொடாது. என்ன என்னோடய சக்தி என்ன எப்படி என்ன பண்ணும், ஐ ஹேவ் கண்ட்ரோல் ஆன் இட். சரி, ரெண்டுமே இருக்கு. மிருத்யு நீ இப்படி பார்த்த அதான் அந்த திரும்ப சொன்னோம், இப்படி பார்த்தா மிருத்யு இருக்கு, அப்படி பார்த்தா அமிர்தம் இருக்கு. பகவானோட ரெண்டு முகம்னு சொல்லும், நானும் அப்படி தான். அதனால் இதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் வேண்டியதில்லை. மிருத்யு வந்தாவே எல்லாருக்கும் போ, மிருத்யு வந்தால் சரீரத்துக்கு இன்னொரு பேர் மிருத்யு ஓய், என்ன மிருத்யு நடந்து கொண்டே இருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறதுன்னா அப்படி அக்செப்ட் பண்ணும், காணப்படுறதே போகிறது, காணப்படுறதே போகிறது. காணப்படும் போதும் நாம் பார்த்தா, போகும்போதும் நாம் பார்த்தா, அதை பிடிச்சிக்கோ அமிர்தம். இப்போ எங்கே இருக்கு? ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்கு. இது புத்தியில் புரிஞ்சிச்சுன்னா இதுதான் ரமணனுடைய வாகினம், ரமண பகவானுடைய அப்படி அவருடைய பேச்சு, அவருடைய கருத்து, அவருடைய உபதேசம் அப்படின்னு சொன்னால் இங்கே தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு சில பேர் என்ன சார் ரமணர் கூட அவர் பேரும் சைன் போட்டுக்கிட்டாரா என்ன, அப்புறம் லோக்கத்தில் தெரியணுமில்லை, இது ரமணர் சொன்னது நான் சொன்னதானே. தியாகராஜர் கூட தியாகராஜா வினுதானி வினுதானி பாடுவார் எல்லாத்தில், அப்படின்னா தியாகராஜர் அவருடைய பேர் அந்த கீர்த்தனில் இருக்கணும்னு சொல்லலை. இந்த தியாகராஜனு சொல்லிக்கிற இந்த சரீரம் இருக்கிறது, இது வந்து உனக்கிட்ட விண்ணவிச்சுக்கிறேன். ஓகே, அந்த நானே அகங்காரம்னு இந்த சரீரம் வச்சு தான், இது ஒரு பேர் வச்சு தானே, அந்த அப்படி தான் பாடுறாரு தவிர லோகத்தை தெரியறதில்ல. ரமண வாகினம் அப்படி 17 வயசில் கூட அன்னைக்கு அந்த நாள்லே கைத்து போட விட்டுட்டுனவர் திரும்பி உபதேசாரில் பேர் எதுக்குவாரா? அதுக்கப்புறம் ஒரு நாளும் கைத்து போட்டதே இல்லை ஹிஸ்ட்ரியில். அன்னைக்கே இது இப்போதைக்கு போகிறதுன்னார், இது இப்போதைக்கு போகிறதாமா, என்ன போகிறது, எதுக்கு போகிறது? அப்போவே போயிடுச்சு, சரீரம் நான் இல்லை, இந்த பேர் நான் இல்லை, நாமரூபம் மித்தியானே. அப்போது அந்த ராமாயணா அப்படின்னா ரெவெல்லிங், யார் எல்லார் ஹிருதயத்தில் நின்று ரமிச்சிட்ருக்கிறதோ, ஷைன் ஆகிட்டுருக்குதோ, ஓகே ஆத்மா ராமா, அந்த ரமணன் அனேது வந்து ஏ காமன் எக்ஜெக்டிவ். அது ரமயதி ரம்யதே ராஜயதி உள்ள ஷைன் ஆகிறது, அந்த ஆத்மா தான் பேசுகிறது, ஆத்மா தான் தெரிஞ்சுக்கிறது, அங்கேயும் ஆத்மா தான் பேசுகிறது. ரமணர் பேசினா ஒரு நாள் வந்து குகையில் மேலே இருக்கும்போது, மலை மேலே யாரோ பக்தாள் கொஞ்சம் வந்து 4-5 பேர் வந்து ரமண குரு ரமண சத்குரு ரமண சத்குரு ராயனே இப்படி பாடிட்டு இருக்கும்போது பாடிட்டே இருக்கிறான். பகவான் உட்கார்ந்துருக்காங்க கல் மேலே, பகவான் கூட ரமண சத்குரு ரமண சத்குரு பாடும்போது, அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு பக்தனை பக்தாள் எல்லாம் கேட்பாங்க, என்ன கேட்கணும் வஸ்து இல்லை, என்ன பகவானே உங்கள் பேர் நீங்களே சொல்லிக்கணும், என்னோ ரமணர்ன்னா என்னோடய பேர் என்ன, ரமணர் நான் சொல்லக்கூடாது, அந்த ஆத்மா தானே அருணாச்சலம் தானே ரமணர், இப்படி சொல்கிறார். ரமணன் அர்த்தம் என்ன நினைக்கிறேன், ராமன் அர்த்தம் என்ன, எல்லாருக்குள்ள அந்த ஆத்ம சைத்தன்யம் இருக்கு, அதுதான் ராமா. கிருஷ்ணான்னு அந்த ஆத்மா தான் கிருஷ்ணா. ஸோ அந்த மாதிரி ரமண பகவானால் ஏதி சொல்லப்பட்ட இந்த உபதேச சாரம் அருணாச்சலேஸ்வருடைய அனுகிரகத்தினாலையும் பகவான் ரமணனுடைய அனுகிரகத்தினாலையும் கேட்ட நம்ம எல்லோருக்கும் அந்த ஜ்ஞான நிஷ்டை ஏற்படணும்னு சொல்லிட்டு அந்த அதுக்காக நம்ம ஸ்ரத்தையோடு அதை அனுசரிச்சுட்டே இருந்து ஜ்ஞான நிஷ்டர்களாகும். அதுக்கு அனுகிரகம் எப்பவுமே இருக்கு, ஜ்ஞான நிஷ்டர்கள் ஆயிட்டோம். அதனால தான் நான் வந்து போஸ்தமாக சார் சொல்லலை, ஆயிட்டோம் ஆயிட்டோம் அனே நம்பிக்கையோடு அப்படியே இருந்துட்டு இந்த உபதேச சாரம் அனே இந்த புஸ்தகத்தை படித்து முடிச்சிட்டோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.
ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம் ஹரி ஓம் தத்சத்.